எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜூன் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து உரையாடியிருக்கிறார். அடுத்ததாக, நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமானுக்கு எதிராக தமிழ்நாட்டு அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு பிரத்யேக செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இந்த ரெண்டு தான் இன்றைக்கு அரசியலில் பேசுபொருளாக இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களோட பின்னணி பற்றி இந்த வீடியோவில் நான் பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று காலை 10:30 மணிவாக்கில் முதலமைச்சர் ஸ்டாலினை தலைமைச் செயலகத்திலே சென்று சந்தித்தார். கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக அந்த கொல்லப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு அரசியலில், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு பெரிய அளவு விவாதத்தை எழுப்பியது. இங்கே மட்டுமல்ல, அந்த கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இங்கே வந்தபோது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சீர்கட்டிருக்கிறது என்று அவரும் அந்த கருத்தும் தேசிய அளவில் எதிரொலித்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எடுத்த எடுப்பிலேயே பாஜக ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்தது. அதை மற்ற எதிர்கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அந்த நாளிலிருந்து அவர் அடக்கம் செய்யப்படும் அந்த நாள் வரை திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகையும் அங்கே சென்று இருந்து பல்வேறு விஷயங்களை கவனித்து உடல் அடக்கம் செய்யப்படுவரும் அந்த இறுதி நிகழ்வு வரை அவர்கள் இருந்தார்கள். அப்போது திருமாவளவன் சொன்ன கருத்துக்கள், அதாவது தமிழ்நாட்டில் தலித் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக இந்த பேச்சு வந்திருக்கிறது, இது சட்டம் ஒழுங்குக்கு சவாலாக இருக்கிறது என்றெல்லாம் அங்கு அவர் பேட்டியளித்தார். இது வந்து திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் சற்று வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பதை அப்போதே சில சமூகத்தள எதிர்வினைகள் உரைத்தன. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் வேண்டும் என்று திருமாவளவன் நேரம் கேட்டிருந்தார். இந்த பிரச்சனை மட்டுமல்ல, நீட் விவகாரம், அந்த 3 குற்றவியல் சட்டங்கள், இது தொடர்பாகலாம் ஒரு நீண்ட மெமரண்டம் ரெடி செய்து அதை முதலமைச்சரிடம் கொடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் விரும்பி அதற்கு நேரம் கேட்டிருந்தார். அதன்படி இன்று காலை அவருக்கு முதலமைச்சரை சந்திக்க நேரம் கொடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு முன்பே எடுத்த நிலையை இப்போதுதான் இந்தியாவின் பல மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நீட் எதிர்ப்பை தேசிய அளவில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், 3 குற்றவியல் சட்டங்கள் அது விஷயமாகவும் நாம் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு தேவை, இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் கூட்டப்பட வேண்டும் என்ற முக்கியமான கருத்துக்களை முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதோடு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவின் செயல் திட்டம் பின்னால் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது, அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடும் வகையில் சில சூழல்களை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவதற்கு பாஜக சில திட்டங்களை வகுத்து வருவதாக எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்தை ஆருத்ரா கோல்டு அந்த விவகாரத்தோடு சேர்த்து விசாரிக்க வேண்டும். இவருடைய கொலையில் ஆருத்ரா பொருளாதார மோசடி குற்றவாளிகளுக்கு என்ன தொடர்பு என்பது பற்றியான கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர் முதலமைச்சரிடம் வைத்தார் என்று அவரே வெளியே சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த மனுவை கொடுத்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினும் திருமாவளவனும் சுமார் 10 நிமிடங்கள் அவர்கள் மட்டுமே இருந்து தனியாக சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் என்று கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அப்போது முதலமைச்சர் திருமாவளவனிடம் தன்னுடைய சில வருத்தங்களை பகிர்ந்து கொண்டார் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்தில் திருமாவளவனும் செல்வ பெருந்தகை அவர்களும் எடுத்த முன்னெடுப்பு அரசுக்கு ரசிக்கும்படியாக இல்லை என்ற தனது வருத்தத்தை முதலமைச்சர் திருமாவளவனிடம் சற்று வெளிப்படையாகவே தெரிவித்ததாகவும், அதற்கு திருமாவளவன், எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக அரசுக்கு சப்போர்ட்டாகத்தான் இருக்கிறோம் என்பதை திருமாவளவனும் தெளிவுபடுத்தினார் என்றும் கோட்டை வட்டாரத்தில் அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறுகிறார்கள். ஸ்டாலின் தெரிவித்த இந்த வருத்தத்தை கூட திருமாவளவன் கோட்டையிலே நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் சூசகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, திமுகவின் கூட்டணி கட்சியாக இருப்பதாலேயே நாங்கள் எதையும் விட்டு கொடுத்து செல்வதில்லை, நாங்கள் வேங்கை வயலுக்கு போராடினோம், திருநெல்வேலியிலே, நாமக்கல்லிலே, கிருஷ்ணகிரியிலே, இப்படி பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே நடக்கிற சமூக அவலங்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து காவல்துறையை எதிர்த்து கூட நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், சமீபத்தில் நடந்த
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்த போதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே சென்னையிலே நடத்தினோம். அதே போல இந்த விஷயத்திலும் ஆம்ஸ்டாங் படுகொலை விவகாரத்திலும் அன்றைக்கு சில கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டோம். திமுகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டே விடுதலை சிறுத்தைகள் இப்படி சில ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதால் திமுக தரப்பிலேயே எங்கள் மீது சில வருத்தங்கள் இருக்கலாம் என்று அந்த கருத்தை செய்தியாளர் கூட்டத்தில் பதிவு செய்தார். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பில் நடந்த விஷயங்கள். அடுத்த அப்டேட் இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை விமர்சித்து அவருக்காகவே ஒரு பிரத்யேக பிரஸ் மீட் அமைச்சர் கீதாஜீவனால் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் அறிவோம், நேற்று நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் ரிமாண்ட் செய்ய மறுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் சாட்டை துரைமுருகன் சில பாடல்களை பாடி பிரச்சாரம் செய்தார். அனிஃபா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலே பாடும் பாடல்களுக்கு அதே மெட்டிலே திமுகவுக்கு எதிராக, குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பாடல்களை பாடினார் சாட்டை துரைமுருகன். அதனை எதிரே அமர்ந்து சீமான் ரசித்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, இப்போது அமைச்சர் உதயநிதி திமுக மேடைகளுக்கு வரும்போது ஒரு பாடல் ஒளிபரப்பாகும், அந்த பாடலுக்கும் மெட்டு போட்டு மிக கடுமையான விமர்சன வார்த்தைகளால் உதயநிதியையும் கடுமையாக தாக்கி சில பாடல்களை பாடியிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த பாடலில் இடம்பெற்ற ஒரு வார்த்தை அது வந்து தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வருகிறது என்று குறிப்பிட்டு சாட்டை துரைமுருகன் மீது அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பாடிய அந்த பேசிய பிரச்சாரத்துக்காக வாக்குப்பதிவு முடிந்து துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார். அப்போதான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இதில் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது என்று விடுவிக்கப்படுகிறார். இந்த நிலையில்தான் அப்போது சீமான் என்ன சொன்னார், நீ என்ன என் தம்பி பாடின பாட்டை நானே பாடுறேன், முடிஞ்சால் என்ன கைது பண்ணிப்பார் என்று சீமான் சவால் விட்டார். இந்த நிலையில்தான் இன்று அமைச்சர் கீதாஜீவன் சீமானுக்கு எதிராக அவருடைய மனநிலையை சோதிக்க வேண்டும். அவர் வெளிநாட்டிலிருந்து நிதி பெறுகிறார், அவர் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் ஒரு முக்கியமான கடுமையான புகார்களை, ஏன்னா சட்டம் ஒழுங்குக்கு எதிராக செயல்படுகிறார் என்று ஒரு மாநில அமைச்சர் ஒரு கட்சியின் தலைவரை பற்றி குறிப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் என்றால் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டும், அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதானே ஒரு இயல்பான எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் எப்போது கைது செய்யப்படுவார் என்ற கேள்வி திமுக வட்டாரங்களில் அதிகமாக எழுந்துள்ளது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் இந்த முதலமைச்சர்கிட்ட என்னென்ன அவர் வந்து ஓரளவுக்கு விட்டா நம்மளுடைய தலைவரையே இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு, அதனால் அவரை வந்து இதுக்கு மேலே விடக்கூடாது, அவரை கைது பண்ணணும் என்று திமுகவின் அமைச்சர்கள், மாசேக்கள், முக்கிய நிர்வாகிகளே ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் அமைச்சர் கீதாஜீவனும் அவர் சட்டம் ஒழுங்குக்கு எதிராக செயல்படுகிறார் என்று ஒரு குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இப்போதைய கேள்வி என்னென்னா, சீமான் கைது செய்யப்படுவாரா? இது பற்றி நாம் அதிகாரிகள் தரப்பில் பேசணும். ஏன்னா அரசியலில் 1000 பேசுவாங்க, அப்படி இப்படிம்பாங்க. அதிகாரிகள் தரப்பில் நாம் இது பற்றி விசாரிக்கும் போது அவர்கள் சில ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. 2009-2010 காலகட்டத்தில் அப்போது திமுக ஆட்சி, முதலமைச்சர் கலைஞர், அப்போது ஈழ விவகாரம் தமிழ்நாட்டில் பற்றி எரிந்தது. அங்கே ஈழத்தில் உச்சகட்ட அந்த போர் நடந்த அந்த நேரம் 2009, அப்போதுதான் சீமான் போன்றவர்கள்லாம் அந்த அமைப்பாக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் சீமான் ஒரு முறை இங்கே நீங்கள் மீனவர்களை அடித்தால் சிங்கள மாணவர்களை நாங்கள் அடிப்போம் என்று பேசினார். அதற்காக ஒரு முறை கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு 2010 ஜூலை மாதம் ஒரு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சீமான் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி சீமானை கைது செய்யுங்கள் என்று அப்போதும் முதலமைச்சர் கலைஞர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட போது அதிகாரிகளில் சிலர் அப்போ முதலமைச்சர் அணுகி, ஐயா இப்போதான் வளர்ந்துகிட்டு இருக்காரு, நம்ம தூக்கி உள்ளே போட்டோம்னா இதை வச்சு அவரோட அரசியல் ரீதியான அவருடைய வளர்ச்சி வந்துடும், அது தேவையா என்று ஒரு தங்கள் கருத்தை அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு கலைஞர் சொன்ன பதில், ஈழப் போராட்டம், இலங்கை தமிழர் போராட்டம் அப்படின்னாலே வைகோ அப்படின்ற ஒரு முத்திரை தான் இருக்குது, வைகோவை இந்த விஷயத்தில் நாம் வலுவிழக்கு செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற ஆளை உருவாக்கணும், சீமான தூக்கி உள்ளே போடுங்க என்று சொன்னார். அந்த சின்ன பையனை தூக்கி உள்ளே போடுங்க என்று சொன்னாராம் கலைஞர். அப்போது அந்த அடிப்படையில் தான் சீமான் அப்போது கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட ஜூலையிலிருந்து 2010 அந்த வருட இறுதி வரை வேலூர் மத்திய சிறையில் இருந்தார். அப்போது அவருடைய பல்வேறு
அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் சென்று சீமானை சென்று சந்தித்து சீமான் என்று ஒரு வட்டம் உருவாகி அதற்கு பிறகுதான் அவர் நாம் தமிழர் இயக்கம் கட்சியாகி அதன் பிறகு மீண்டும் தீவிரமாக இயங்க ஆரம்பிக்கிறார். அது அந்த கால அரசியல் போக்கு அடிப்படையில் கலைஞர் எடுத்த முடிவு. அது அப்படியே வச்சுட்டிங்கன்னா 2023 கடந்த வருடம் நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது மீண்டும் தொடர்ந்து புகார்கள் எழுப்பி வந்தார். இங்கே வந்து வீடியோ போடுறது, பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்று மிக வீரியமாக சீமானுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி வந்தார். அப்போது வளசரவாக்கம் காவல் நிலையம் சீமானுக்கு இது தொடர்பாக சம்மன் அனுப்பி அவரை வரவழைத்தது. வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் சீமான் ஆஜரானார், வழக்கறிஞரோடு ஆஜரானார். இந்த நிலையில் சீமானை கைது செய்யலாமா என்ற ஒரு கருத்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வந்து அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட போது வேண்டாம் என்று சொன்னார் ஸ்டாலின். எங்கள் அப்பா செஞ்ச தப்பை நான் செய்ய மாட்டேன். அவர் 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் தூக்கி உள்ளே போட்டு அதை கோர்ட்டு உடைத்து அதற்கப்புறம் அவர் வெளியே வந்து நாம் தமிழர் என்ற அமைப்பை கட்சியாக்கி அதன் பிறகு கொஞ்சம் வீரியமாக இயங்க ஆரம்பித்தார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வீரியமாக இயங்க ஆரம்பித்தார். அப்போது அந்த ஆரம்ப கட்ட அரசியல் ஆதாயத்தை அப்போ வந்து தலைவர் கலைஞர் சீமானுக்கு தேடி கொடுத்தார். இந்த நிலையில் இப்போது நாம் அதே வகையான உத்தியை கையாண்டால் இப்போது சீமானுக்கு மேலும் அரசியல் ஆதாயம் தான் கிடைக்கும். அதனால் இப்போது அவரை கைது செய்ய வேண்டாம் என்று 2023 விஜயலட்சுமி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் என்று சொல்லி இந்த ஃப்ளாஷ்பேக் 2 ஃப்ளாஷ்பேக்கையும் சொன்ன அதிகாரிகள். ஆனால் இப்போது சீமான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களையே கொச்சைப்படுத்தியதால் கைது செய்தே ஆக வேண்டும் என்ற அழுத்தம் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலிருந்து முதலமைச்சருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அதே நேரம் இது இப்போது சீமானை அரசு செய்து உள்ளே வைத்தால் அது அரசியல் ரீதியான ஆதாயத்தை அவருக்கு மேலும் அளிக்குமோ என்ற ஒரு கோணத்தில் ஸ்டாலின் சற்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் இவர் சட்டம் ஒழுங்குக்கு சவாலாக இருக்கிறார் என்று ஒரு மாநில அமைச்சரே ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாருன்னா அதுக்கு அடுத்தது அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே என்ற ஒரு கேள்வியும் இயல்பாக எழுகிறது. அதனால் சீமான் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற இறுதி முடிவு ஸ்டாலின் கையிலே இருக்கிறது. அவர் ஊன்னு சொன்னால் அதற்கான வழக்குகள் ஏற்கனவே எத்தனை வழக்குகள் இருக்குது, இப்போ வரைக்கும் கொடுத்த புகார்கள் இருக்குது. அதன் பேரில் உடனடியாக சீமான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சீமானை கைது செய்தால் இப்போ அதிமுக அதை கண்டிக்கும், எதிர்கட்சிகள் கண்டிக்கும், திமுக கூட்டணியிலேயே இருந்தே கண்டன குரல்கள் வரலாம் என்ற நிலையில் ஸ்டாலின் இது பற்றி அதிகாரிகளுடன் சட்ட ரீதியாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் இன்று இந்தியன் 2 பட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அமைச்சர் கீதா ஜீவன் பேசியது பற்றி சீமானிடம் கேட்டபோது இதற்கு பதில் சொல்ல இந்த நிகழ்ச்சி சரியான மேடையில் நான் வேறு மேடையில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை ஜூலை 13 சென்னை பிரஸ் கிளப்பிலே காலை பத்திரிகையாளர்களை சீமான் சந்திக்க இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சீமானுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் எப்போது என்னை கைது செய்வீர்கள் என்பதுதான் சீமானுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு மேலிடம் என்ன நினைக்கிறது என்றால் சீமான் கைது இப்போது நடந்தால் அந்த ஒற்றை புள்ளியை மையமாக வைத்து எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து என்னென்ன அரசியல் ரீதியான காய்களை நகர்த்தும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதனால் சீமானுடைய கைது நடக்குமா நடக்காதா என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் கையில்தான் இப்போது இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதிகாரிகள் வட்டாரத்தில். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. South India's number 1 travel brand. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.